ஹாய் எவ்ரி ஒன் வாஸ் அண்ட் வியூஸ் நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ் நாம் இந்த விடையால் என்ன பார்க்க போகிறோம்னா ஆல் இண்டியா நீட் பிஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு அதில் ரவுண்ட் ஒன்றுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அதாவது அலாட்மெண்ட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க காலேஜ் ரிப்போர்ட்டிங்க்க்கான ப்ராசஸும் இப்போ நடந்துகிட்டு இருக்குது நெக்ஸ்ட்டு ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதையும் யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் யாரெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமலே ரவுண்ட் டூ கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற டீடெயிலையும் ஃபீஸஸ் எவ்வளோ பே பண்ணணும் அதுலேயுமே ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் யாரெல்லாம் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்றதையும் டீம் யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீடெயிலும் ரவுண்ட் டூக்கான என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் ரவுண்ட் டூவில் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணலாம் அதுக்கான டிப்ஸும் ரவுண்ட் டூட அலாட்மெண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ண பிறகு உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சுன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற ஆஃப்டர் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது என்ன ரூல்ஸ்லாம் இருக்குது யாருக்கெல்லாம் ஃபீஸஸ் வந்து ஃபோர் ஃபிக்சர் ஆகும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலுமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ரவுண்ட் டூ கவுன்சிலிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு தெரிய வரும் அதுலேயுமே ஆல் இண்டியா சீட்ஸ் அண்ட் டீம் யூனிவர்சிட்டிக்கான ஃபீஸஸ் எவ்வளோ என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸை அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை நிறைய அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள் நீட் பிஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரவுண்ட் டூவோட ஆல் இண்டியா கவுன்சிலிங் ப்ராசஸுமே மெடிக்கல் கவுன்சிலிங் கம்பெனி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இந்த ரவுண்டோட கவுன்சிலிங் ப்ராசஸுமே ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் அதாவது ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் எப்படி அதே மாதிரி தான் ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங்குமே நடக்கும் அதுக்கான வெப்சைட்ஸ் வந்து டபுள்யூ டபுள்யூ டாட் எம்சிசி டாட் என்ஐசி டாட் என்ற வெப்சைட்டில் தான் வந்து ரவுண்ட் டூவோட வோட கவுன்சிலிங் ப்ராசஸே நடக்கும் ஆல்ரெடி ரவுண்ட் ஒன்ல கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த எல்லாருக்குமே இது தெரியும் இப்போ ரவுண்ட் டூவில் ஃப்ரெஷ்ஷாக பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்காக இதை நம்ம சொல்கிறோம் ஸோ எந்த கம்யூனிகேஷனும் டேரக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் கமிடிக டேரக்டாக சென்ட் பண்ண மாட்டாங்க அதோட வெப்சைட்டில் தான் மெடிக்கலில் எம்சிஎம்சிசியோட வெப்சைட்டில் தான் வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க ஸோ ரெகுலர் அப்டேட்டை நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும் அந்த அப்டே அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட மாஸ் அண்ட் வியூஸ் சேனல்லையும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருந்திங்கன்னா அதுக்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீட் பிஜி ரவுண்ட் டூக்கான கவுன்சிலிங் வந்து என்னென்ன கோர்ஸ்க்கெலாம் நடக்குதுன்னா எம்டிஎம்எஸ் டிஎன்பி கோர்ஸஸ்கெலாம் நடக்குது ஆல்ரெடி நம்ம ரவுண்ட் ஒன் அந்த ரவுண்ட் ஒன்னோட கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்போயுமே நம்ம சொல்லியிருந்தோம் ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங் வந்து எந்தெந்த கவுன்சிலிங்ஸ் எந்தெந்த காலேஜஸ்க்குலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்ட் சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கு அலாட் பண்ணுறாங்க அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் சீட்ஸ்லையும் நம்ம அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டெக்ட் பண்ணுற இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியமாக மட்டும் தான் நம்மளால் அட்மிஷன் ஆக முடியும் மீதி இருக்கிற ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் சீட்ஸை வந்து அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங்கே கண்டெக்ட் பண்ணுவாங்க அது மூலியமாக அது அந்த ஸ்டேட் நேட்டிவ் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் எலிஜிபிள் இதுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எலிஜிபிளாக இருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட்ஸ்லேயும் நம்ம அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலிம்தான் அட்மிஷன் ஆக முடியும் அது மட்டும் இல்லை சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அங்கே இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்ட் சீட்ஸ்க்குமே வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியமாக மட்டும் தான் நம்மளால் அட்மிஷன் ஆக முடியும் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா எம்பிபிஎஸ் கோர்ஸ் அண்ட் குவாலிஃபைடு நீட் பிஜி மார்க் இருக்கிற எல்லாருமே வந்து ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறான் நெக்ஸ்ட்டு ரவுண்ட் டூக்கான கவுன்சிலிங் ஃபீஸஸ் எவ்வளோ அதாவது ரவுண்ட் ஒனுக்கு எவ்வளோ ஃபீஸஸ் இருந்தோ அதே தான் ரவுண்ட் டூக்கான ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படியே நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும் அதில் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் ரீஃபண்டபுள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரீஃபண்டபுள் செக்யூரிட்டி டெபாசிட்னு ரெண்டு ஃபீஸ் இருக்குது நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அன்றிசெர்வ்ட் அண்ட் இடபிள்யூஸ் கேட்டகரியாக நீங்கள் இருக்கீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும் ஓபிசி எஸ்சி எஸ்டிடி பி டபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்லை ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கு ரீஃபண்டபுள் செக்யூரிட்டி டெபாசிட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் அன் அண்ட் இடபிள்யூஸ் கேட்டகரியா இருக்கீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் ஓபிசி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து நம்ம ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசாக பே பண்ண வேண்டியது இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் ஒரு சீட் அலாட் ஆகவே இல்லை அப்படின்னா இந்த ரீஃபண்டபுள் செக்யூரிட்டி டெபாசிட்டை கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த ஃபீஸஸ் வந்து நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுறீங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு அவங்க ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க எம்சிசி நெக்ஸ்ட் ரவுண்ட் டூக்கான கவுன்சிலிங் ஃபீஸில் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ ஃபீஸஸ் பே பண்ணணும் அப்படின்னா நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும் இது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான் நெக்ஸ்ட்டு ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து டூ லேக் ருபீஸ் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் டீம் யூனிவர்சிட்டியை உங்களோட சாய்ஸ் ஃபில்ல நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் டீம் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அட்மிஷன் ஆகணும் அப்படின்னாவே நீங்கள் வந்து இந்த ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட்டை பே பண்ணால் மட்டும் தான் உங்களால் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும் டீம் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கோர்சஸ்க்கு டோட்டலாக டீம்ட் யூனிவர்சிட்டிக்கு டூ லேக் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அண்ட் டீம் யூனிவர்சிட்டி ரெண்டுத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எது ஹையர் ஃபீஸோ அதை நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ டீம் யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் தான் ஹையர் ஃபீஸாக இருக்கும் ஸோ டூ லேக் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அண்ட் டீம் யூனிவர்சிட்டி ரெண்டுத்துக்குமே நீங்கள் சாய்ஸ்ஃபில் பண்ணி நீங்கள் அட்மிஷன் ஆகலாம் நெக்ஸ்ட்டு ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் எலிஜிபிலிட்டி கிரெட்டீரியா என்ன அப்படின்னா சீட் அலாட்டட் உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஒனில் ஒரு சீட் அலாட் ஆகிருக்கு நாட் ஜாயின் நீங்கள் அந்த சீட்டில் ஜாயினே பண்ணல அப்படின்னா அது ரவுண்ட் ஒன்லேருந்து உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் தான் இருக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டு அங்கே ஃபீஸஸுமே ரவுண்ட் ஒன்னோட கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஃபீஸஸ் வந்து ஃபோர் ஃபிக்சர் ஆயிருக்காது ஸோ நீங்கள் ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங்கில் நீங்கள் ஸ்ட்ரெய்ட்டாகவே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சீட் அலாட் இருக்குது ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணல ஸோ நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிடுறீங்க உங்கள் ஃபீஸஸும் ஃபோர் ஃபிக்சர் ஆகிருக்காது நீங்கள் ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங்குக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து சீட் அலர்ட் ஆயிருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஜாயின் பண்ணிவிட்டு அப்கிரடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதாவது ரவுண்ட் சீட்ல சீட்லேருந்து நான் ரவுண்ட் டூவோட எனக்கு அதை விட வந்து என்னோடய ப்ரிஃபரன்ஸில் ஒரு பெட்டர் சா பிரான்ச்சோ இல்லை பெட்டர் காலேஜிலோ எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்கிரடேஷனுக்கு பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்கிரடேஷனும் பண்ணலாம் ஆனால் அப்கிரேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் ஒன்னோட காலேஜில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் அப்டேஷன் பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்டே அப்கிரேஷன் வில்லிங்னஸ் கொடுத்துட்டு நீங்கள் ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங்க்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆனால் ரவுண்ட் டூவில் உங்களுக்கு வந்து இந்த சீட் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா ரவுண்ட் ஒன்னோட சீட்ஸை வந்து நம்ம கிளைம் பண்ண முடியாது ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு சீட் நாட் அலாட்டட் இன் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் ஒன்லில் உங்களுக்கு சீட்டே அலாட்டே ஆகலை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை ஃபீஸஸும் நீங்கள் பே பண்ண வேண்டிய இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ரவுண்ட் டூவோட சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் ஸோ ரவுண்ட் டூ கவுன்சிலிங்க்கு சீட் அலாட் ஆகி நாட் ஜாயின்னாலும் எலிஜிபிள் தான் சீட் அலாட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டிரேடேஷன் போகிறீங்கன்னாலும் எலிஜிபிள் தான் ரெண்டுத்துக்குமே எலிஜிபிள் சீட் நாட் அலாட்டட் உங்களுக்கு சீட்டே அலாட்டே ஆகல அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் டூவோட கவுசிலிங்கில் பார்ட்டிபேட் பண்ணலாம் ஸோ ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங்கான ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ ரவுண்ட் டோட கவுன்சிலிங்கை ரிவிஸ்ட் ரீரிவைஸ்ட் ஷெடியூலே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ரிவைஸ்டு ஷெட்யூலில் ஃபைவ் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரவுண்ட் டூவோட ரிஜிஸ்ட்ரேஷன் நைன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ரிஜிஸ்ட்ரேஷனாக லாஸ்ட் டேட்டாக இருக்குது ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அலவுடு நீங்கள் ரவுண்ட் ஒனோட கவுசிலிங்கில் நீங்கள் நீங்கள் பண்ணலை நீங்கள் இது வரைக்கும் இந்த கவுன்சிலிங்கில் மெடிக்கல் கவுன்சிலிங்கோட கம் கவுன்சிலிங்கில் நீங்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஃப்ரெஷ் ரஜிஸ்ட்ரேஷனும் ரவுண்ட் டூவில் தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஒன் நீங்கள் ரஜிஸ்டரே பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங்லையுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அது மட்டும் இல்லை ரவுண்ட் ஒன்னோட ரவுண்ட் ஒன்னோட கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு சீட் அலாட்டாக இருக்குது அந்த சீட்டை வந்து நீங்கள் ரிசைன் பண்ணியிருக்கீங்க இல்லை நீங்கள் ரிப்போர்ட் ரிப்போர்டின் ரவுண்ட் ஒன்னாலும் நீங்களுமே வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண தேவை ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரவுண்ட் ஒன் ரிஜிஸ்டர் ஆகிட்டீங்க அந்த ஆன காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணல அதனால் நீட் நாட் ரிஜிஸ்டர் ஓகேவா ஸோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ரவுண்ட் ஒன்லெலாம் யாரும் இது வரைக்கும் ரிஜிஸ்டரே பண்ணலையோ அவங்க மட்டுமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும் நீங்கள் ரவுண்ட் ஒன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க உங்கள் சீட்டை நீங்கள் ரிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவை ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங்கில் அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ்க்கு என்னைக்கு டேட்னா ஃபைவ் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சேம் டேட் தான் நைன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் ஃபீஸ் பே பண்ணலாம் யாரெல்லாம் பே ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா யாரெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் பே பண்ணால் போதும் ரவுண்ட் ஒன்ல அப்போ நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரவுண்ட் டூக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை ஸோ இதுலேயுமே இந்த நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ஆல் இண்டியா கோட்டா அண்ட் டீம் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கனாலும் பே பண்ணணும் ரீஃபண்டபுள் செக்யூரிட்டி டெபாசிட்டும் நீங்கள் ரெண்டுமே ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டீம் பண்ணணும் இல்லை நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸஸை மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும் நெக்ஸ்ட்டு ரவுண்ட் டூவோட ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஃபீஸ் நீங்கள் பண்ண பிறகு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணலாம் சாய்ஸ் ஃபில் பண்ண பண்ணுறதுக்கான டேட் வந்து ஃபைவ் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து நைன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ரவுண்ட் ஒன்னோட சாய்ஸ் ஃபில்லில் உங்கள் நீங்கள் ரவுண்ட் ஒன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு சீட் அலாட் ஆகலை இல்லை ரவுண்ட் ஒன்லில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு சீட் வந்து அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னா அல அலாட்டாக இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்கிரேஷனுக்கு வரை இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரவுண்ட் ஒன்றில் ஃபில் பண்ண அந்த சாய்ஸ் லிஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து நல் பண்ணிவிடுவாங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் சாய்ஸ்ஃபுல் பண்ணணும் அது அப்கிரேடேஷன் வர்ற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரவுண்ட் டூவோட கவுசிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்களுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் இது ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங் இங்கே வந்து ஃபோர் ஃபிக்சர்லாம் இருக்குது ஃபீஸு செக்யூரிட்டி டெபாசிட்டு ஸோ அதனால் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள் எந்த காலேஜ் கிடைச்சா நீங்கள் ஜாயின் பண்ணலாமோ அந்த காலேஜ் மட்டுமே டாப் ஃபுல் வைங்க அதே மாதிரி எந்த பிரான்ச்சஸ் நீங்க ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரான்சஸ் வைங்க நீங்க டிஎம் யூனிவர்சிட்டியில் வைக்கிறீங்கன்னா அந்த டிஎம் யூனிவர்சிட்டியோட ஃபீஸஸ் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ் ஆர்டரை வைங்க சாய்ஸ் ஆர்டரை வச்சுட்டு அந்த சாய்ஸ் ஆர்டரை செக் பண்ணுங்க அப் அண்ட் டவுன் நீங்கள்னா சாய்ஸ் ஆர்டர் நீங்கள் ஃபில் பண்ண பிறகு கூட நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுற வரைக்கும் எடிட் பண்ணலாம் அதை வந்து நீங்கள் அப் பண்ணலாம் டவுன் பண்ணலாம் இல்லைன்னா அதில் இருக்கிற ஒரு பிராஞ்சை நீங்கள் டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிவிட்டு வேறு பிரான்ச் ஆட் பண்ணலாம் இல்லை ஒரு இன்ஸ்டியூஷனே நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் டெலிட் பண்ணிவிட்டு வேற ஒரு இன்ஸ்டியூஷனையுமே நீங்கள் அதில் ஆட் பண்ணலாம் ஸோ இங்கே எல்லாமே அலவுடு தான் நீங்கள் எப்போ சாய்ஸ் லாக் பண்ணுறீங்களோ அந்த சாய்ஸ் லாக் பண்ணுற வரைக்கும் அது எல்லாமே அலவுடு ஸோ சாய்ஸ் ஆர்டரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இது ரவுண்ட் ஒன் கூட கவுன்சிலிங் இல்லை இங்கே ஃபோர் ஃபியூச்சருமே இருக்குது ரவுண்ட் ஒன்னோட கவுன்சிலிங்கு தான் ஃப்ரீ எக்ஸிட் இருந்தது நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை இது ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங் ஸோ அதனால் வந்து சாய்ஸ் ஃபீல்டிங்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் கேர்ஃபுல்லானால் நீங்கள் வந்து எந்த காலேஜ் உங்களுக்கு ப்ரிஃபோர்டோ அந்த ப்ரிஃபோர்டு காலேஜை மட்டும் நீங்கள் சாய்ஸ் ஃபீல்டில் வைங்க நீங்கள் வந்து டைனமாலில் இருக்கிற காலேஜெலாம் சாய்ஸ் ஃபில்லையோ இல்லை இப்போ அந்த பிரான்ச்சஸ்லாம் நீங்கள் வைக்க தேவையில்லை நீங்கள் ஜாயின் பண்ணுற பிரான்ச்சஸ் எந்த பிரான்ச்சஸாக இருந்தாலும் வைங்க அது எந்த காலேஜாக இருந்தாலும் நீங்கள் அதை வைங்க அதை பற்றினா எந்த ப்ராப்ளம் இல்லை அங்கே அலர்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் ப்ராஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் வந்து டென் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து லெவன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ டேஸ் வந்து ப்ராஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டுக்காக டேட் எடுத்திருக்காங்க ரவுண்ட் டூக்கு அலாட்மெண்ட் லிஸ்ட்டை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா டுவெல் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு ரவுண்ட் டூக்கான அலாட்மெண்ட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு இப்போ இருக்கிற ஷெட்யூல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சப்போஸ் இந்த ஷெடியூலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சு அலாட்மெண்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண பிறகு உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த காலேஜில் அலாட் ஆயிருக்கும் அந்த காலேஜில் போய்ட்டு உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம் கம்ப்ளீட் பண்ணுங்கள் போகும்போது உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த காலேஜோட அட்மிஷன் நீங்களில் போய்ட்டு உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் சப்போஸ் இப்போ உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்கு அலாட்மெண்ட்டு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ண பிறகு உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு இல்லை அலாட் ஆகலை அப்படின்னா அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ரவுண்ட் டூ ரவுண்ட் டூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கிரேடட் இன் ரவுண்ட் டூ உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஒன்லேருந்து ரவுண்ட் டூக்கு ஒரு சீட் வந்து அப்கிரேட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ரவுண்ட் ஒன்னோட சீட்டை வந்து நீங்கள் ரிலீவ் பண்ணிவிட்டு ரவுண்ட் டூவோட சீட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ரவுண்ட் ஒன்னோட இன்ஸ்டிடியூஷன் போயிட்டு உங்களோட சீட்டை ரிலீவ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் டூவோட உங்களுக்கு எந்த இன்ஸ்டியூஷனில் அலர்ட் ஆயிருக்கும் அந்த காலேஜில் போயிட்டு உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை அப்கிரேட் இன் ரவுண்ட் டூனா நீங்கள் நாட் ஹாவ் எனி கிளைம் ஆன் ரவுண்ட் ஒன் சீட் ஸோ ரவுண்ட் ஒன் சீட்டுக்கு நம்ம கிளைம் பண்ணவே முடியாது ரவுண்ட் டூவில் நீங்கள் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த சீட் தான் உங்களோட ஃபைனல் சீட்டாக இருக்கும் ஸோ அந்த சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் தான் நம்ம திரும்பவும் சொல்கிறோம் இது ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங் இங்கே சாய்ஸ் ஆர்டர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணும் ஸோ அதனால் சாய்ஸ் ஆடரில் அதுலேயும் அப்கிரேடேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்க காலேஜை விட உங்களுக்கான டாப் ப்ரிஃபரன்ஸில் இருக்கிற காலேஜ் டாப் ப்ரிஃபரன்ஸில் இருக்கிற பிரான்ச்சஸை மட்டுமே உங்களோட சாய்ஸ் ஆடறில் வைங்க ஏன்னா சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ரவுண்ட் டூவோட ரவுண்ட் ஒன்னோட சீட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாது நீங்கள் ரவுண்ட் டூவோட சீட்டில் தான் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதனால் அப்டிரடேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட் சாய்ஸ் ஆடற கேர்ஃபுல்லாக வைங்க அது மட்டும் இல்லை நாட் ஜாயின் த அலாட்டட் சீட் இன் ரவுண்ட் டு எக்ஸிட் வித் ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் ஸோ இங்கேயுமே வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபீல்ல கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கான வேலையே இருக்காது நீங்கள் சீட்டுக்கு அலாட் ஆகிருக்கு அந்த சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆகலாம் ஆனால் உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர் ஃபிக்சர் ஆகிடும் அதாவது நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இருந்தால் அங்கே பே பண்ணியிருக்கேன் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஃபீஸஸ் வந்து ஃபோர் ஃபிக்சர் ஆகிடும் டீம் யூனிவர்சிட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணியிருக்கேன் டூ லேக் ருபீஸ் வந்து ஃபோர் ஃபிக்சர் ஆகிடும் ரவுண்ட் ஒன்னோட ரவுண்ட் டூ கவுன்சிலிங்கில் நீங்கள் சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணலாம் சீட் நாட் அலாட்டட்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரவுண்ட் த்ரீயோட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சீட் அலாட்டட் நீங்கள் அப் ரவுண்ட் டூவில் உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆயிருக்கு நீங்கள் ரவுண்ட் டூலேருந்து ரவுண்ட் த்ரீக்கு அப்கிரேஷன் போகலான்னா போகலாம் அதுக்குமே அலவுட் தான் அப்கிரேட் ரவுண்ட் டூ டூ ரவுண்ட் த்ரீ ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் ரவுண்ட் ஒன்னோட காலேஜில் நீங்கள் ரவுண்ட் டூவோட காலேஜில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு ரவுண்ட் டூவோட காலேஜில் தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும் ரிப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வில்லிங்னஸும் கொடுத்துட்டு ரவுண்ட் த்ரீயோட கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நெக்ஸ்ட் இங்கே வந்து ரவுண்ட் டூவோட காலேஜ் தான் அது நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது உங்களுக்கு ரவுண்ட் டூவில் சீட் அலாட் ஆகிருக்கு ஸோ ரவுண்ட் டூவில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு வில்லிங்னஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரவுண்ட் த்ரீக்கு அப்கிரடேஷனுக்கு நீங்கள் போகலாம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அப்டேஷன் போகலாம் நெக்ஸ்ட்டு ரவுண்ட் டூவில் உங்களுக்கு வந்து சீட் நாட் அலாட்டட் சீட் உங்களுக்கு அலாட்டே ஆகலை அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் த்ரீயோட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதுக்குமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் வித்வுட் ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் ஃபீஸஸும் பே பண்ண வேண்டியதில்லை ரீஃபண்டபுள் செக்யூரிட்டி டெபாசிட்டு நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரெண்டுமே நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை ஸ்டெயிட்டாக நீங்கள் ரவுண்ட் த்ரீயோட கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ ரவுண்ட் த்ரீயோட கவுன்சிலிங்கில் இது ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங் ஸோ அதனால் இதில் இம்பார்ட்டன்ட் என்னன்னா அப்கிரேஷன் இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டாக பண்ணுங்கள் ஏன்னா அப்கிரேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் ஒன்னோட சீட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாது சப்போஸ் நீங்கள் சீட்டில் ஜாயின் பண்ணலன்னா எக்ஸிட் வித் ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் இருக்குது அதனால் சாய்ஸ் ஃபில்லில் கேர்ஃபுல்லாக பண்ணிவிட்டு எந்த காலேஜ் உங்களுக்கு பிஃபர்ட் இருக்கோ அதை மட்டுமே சாய்ஸ்ஃபில் பண்ணுங்கள் நாம இந்த வீடியோவில் நீட் பிஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்ற டீட்டெயிலையும் ரவுண்ட் டூவோட கவுசிலிங்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதையும் எவ்வளோ ஃபீஸஸ் பே பண்ணணும் அதுலேயும் ஆல் இண்டியா கோட்டாசி அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டியில் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் ரீஃபண்டபுள் செக்யூரிட்டி deposit எவ்வளோ பே பண்ணணும் நான் refundable ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலுமே நம்ம கொடுத்துருந்தோம் ரவுண்ட் டூக்கு எப்படி சாய்ஸ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றதையும் ரவுண்ட் டூ சாய்ஸ் அலாட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலுமே கொடுத்துருந்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டட் எஸ்பெஷலி நீட் பிஜி கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை நிறைய அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா பெல்லைக்காண்டை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள் இது வாஸ் அண்ட் வியூஸ் நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ் தேங்க் யூ